துவாராக முழுக்க முழுக்க சுத்தி பார்க்க போறோம். தனியா கவுண்டர் கிடையாது. வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம் மதுரையில் இருந்து கோகா போகக்கூடிய, அதாவது தூத்துக்குடி கோகா போகிற எக்ஸ்பிரஸில் கோகா அதாவது துவாரகா வரைக்கும் போக போகிறோம். தூத்துக்குடி ஓஹா எக்ஸ்பிரஸ் போகக்கூடிய ரூட்டு இது தான். இந்த மேப்பை பார்த்து இந்த வழியை போகும் தெரிஞ்சுக்கலாம். பெங்களூரில் உள்ள கிருஷ்ணராஜபுரம் முக்கியமான ஸ்டேஷன். தர்மபுரம் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஏதோ ட்ராக்கில் வேலை நடக்க சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ட்ரெயினை போட்டு வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வெயில் நேரத்தில் சரியான தலைவலி. இது குண்டக்கல், அப்புறம் புனே. இது புனே ஜங்ஷன், ஒரு பெரிய ஸ்டேஷன். அப்புறமா மும்பை ஸ்டேஷனுடைய அவுட்டர் ஸ்டேஷன் ஆகிய கல்யாண் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன். மும்பை பகுதியில் வானவியல் கட்டடங்கள், அப்புறம் போட்டி போடக்கூடிய ரயில்கள், அப்புறம் சாதாரண குடிசை வாழ் மக்கள் எல்லாமே இந்த கல்யாண் ஸ்டேஷன் அவுட்டரில் பார்க்குறோம். நம்ம ட்ரெயின் பயங்கர வேகத்தில் போயிட்டே இருக்கு. இந்த லோக்கல் ட்ரெயின்ஸுடைய போட்டி பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்து டெக்ஸ்டைல் நகரமாகிய சூரத், வான் உயர்ந்த ட்ரேடு சென்டர்கள். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரேடு சென்டர்களில் மொத்த ஜவுளி வியாபாரங்கள், சேலை, இது மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். போகிற வழியெல்லாம் அதுதான் இருக்குது ஸ்டேஷன் போகிற வரைக்கும். இங்கே உள்ள இந்த சூரத் கடைகளில் இந்திய மொழிகள் அனைத்தும் பேசக்கூடிய ஏதாவது ஒரு ஊழியர் தான் இருப்பார். ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து சரக்கு வாங்குறதுக்கு இங்கே வருவாங்க. ஸோ தமிழ் மொழி பேசுகிறதுக்கு இங்கே ஆள் இருப்பாங்க, நீங்கள் தைரியமாக அங்கே வரலாம். இப்போ அடுத்து நம்ம ட்ரெயின் நுழைகிறது குஜராத் மாநிலத்துடைய பழைய தலைநகரம் அகமதாபாத். இப்போ அதை காந்தி நகர் அப்படிங்கிற இதுக்கு மாற்றிட்டாங்க. ரெண்டு மணி நேரம் லேட்டாக போனாலும் இப்போ ஒரு அரை மணி நேரம் லேட்டில் போயிட்டு இருக்க வண்டி, பரவாயில்ல. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இல்லை, ஆனாலும் 128-130 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகுது. நான் அதை என்னுடைய ஸ்பீடா மட்டும்லாம் கண்காணிச்சுட்டேன். அதை
ஸோ இப்போவே மணி 6:30 ஆகிட்டு இனிமேல் 7 மணிக்கு மாதிரி இருட்டிடும். ஸோ இருட்டின பிறகு ஷூட் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் அதிகாலையில் நம்ம இறங்க போகிற இடம் துவாரகா, அங்கே தான் அடுத்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதனால் அகமதாபாத் இந்தியாவுடைய மிக பழமையான நகரங்களில் ஒன்று. இந்த ஸ்டேஷன் இந்த ஊர் மக்கள் காலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி அதிகாலை 4:20 ஆகுது. 2:30 வர வேண்டிய வண்டி துவாரகா ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்குற உடனே இட்லி வடா ஊத்தப்பம் உப்மான அந்த ஸ்டேஷனில் உள்ள ரெஸ்டாரண்ட் கிடைக்கப்படுது. பட் இப்போ கடை அடைச்சிருக்கு. வண்டியில் எல்லாருமே இறங்கிடுறாங்க. சரி, துவாராவுக்கு ட்ரெயின் ஏறி வந்ததை போட்டேன். பட் அங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லலையே. சொல்லப்படாதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியோட பார்த்துக்கிட்டுங்க. இது நம்ம துவாராக முழுக்க முழுக்க சுற்றி பார்க்க போகிறோம். ஆ, தனியாக போட்டு கிடையாது.